வெல்கம் டு மை வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி வந்து தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறேன். இந்த மூணு தேங்காய் வச்சுட்டு இனிப்பு சக்கரை போட்டு தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் இருக்குது, தேங்காய் உடைச்சிக்கலாம். தேங்காய் உடைச்சாச்சு. இப்போ வந்து இதை உடைச்சிட்டு தேங்காய் திருவிக்கலாம். எப்படி திருவுதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிட்டு இருக்கு, தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடும்போது எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, அப்படியே வெறும் சட்டியில் வதங்கிக்கலாம். இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக கடாயில் போட்டு வதக்கி எடுக்கணும். இந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா எடுத்து மறுபடியும் தட்டில் கொட்டிக்கிட்டு தண்ணி காய்ச்சிக்கலாம். இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு சக்கரை பாகு போட்டு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தேவையான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடும். தண்ணி கொதிச்சிட்ருக்கு, 2 டம்ளர் சக்கரை கொட்டிக்கலாம். சக்கரை பாகு கொதிச்சிட்ருக்கு, அது கூட நசுக்கி வச்சு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காய் வந்து நசுக்கிட்டு போடலாம், அப்படியே போடக்கூடாது. ரெண்டாக உடச்சிட்டு அப்படி போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கத்துக்கு வரணும். இப்போ வந்து வதக்கி வச்ச தேங்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கலர் எடுத்துக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. ஒரு பிளேட்டில் எண்ணெய் எடுத்து போட்டுக்கிட்டு அதை கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இப்படியே பரவலாக வந்து இழுத்து விட்டுருலாம். இந்த பிளேட்டில் கொட்டி வச்சது ஒரு 1/2 மணி நேரம் காய விடணும். 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் காய விடணும். காய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் மிட்டாய், சக்கரை, தேங்காய், ஏலக்காய் மூணு பொருளை வச்சு ஒரு ஸ்வீட்டு ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தேங்காய் மிட்டாய் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தேங்காய் மிட்டாய் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தேங்காய் மிட்டாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.